இந்த மேடையில் தயாரிப்பாளர் அக்பர் என்று பேசிக்கொண்டார்கள். ஆனால் அவர் பெயர் எங்கேயும் இல்லை. அஜ்மல் கான் அண்ட் ரியா தான் இருக்கு. அவரும் தயாரிப்பாளர் தான். இந்த தயாரிப்பாளர்களின் தயாரிப்பாளர் அவர். அதனால் அவர் பெயர் போட்டுக்கல. ட்ரைடன்ட் ஆர்ட் ரவி கூட பெயர் போட வேண்டாம், ட்ரைடன்ட்னாலே நான் தாங்கிற மாதிரி பெருமிதத்துடன் பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க. அவர்கள் தான் இந்த படத்தின் முக்கியமான தூண்கள். இங்கே இருக்கும் பல பேரும் இங்கே வந்திருப்பது அந்த உறவுக்காகத்தான், அந்த நட்புக்காகத்தான். அதில் நானும் ஒருவன். இங்கே பேசும்போது எல்லாரும் நாங்கள்லாம் பஸ்ஸில் போகும்போது பார்த்துருக்கோம் அப்படின்னாங்க. எல்லாருமே அப்படி தாங்க. இந்த மேடையில் நான் உள்பட, சிவாஜி சார் உள்பட எல்லாரும் அவங்கவுங்க காலகட்டத்தில் பஸ்ஸில் போகும்போது பார்த்துட்டு இது நடக்குமா அப்படின்னு வியந்தவங்க தான். சினிமா ரசனைக்கு குஞ்சென்றும் மூப்பென்றும் தெரியாது. நெருப்புன்னு நெருப்பு தான். அது பிடிச்சதுன்னா உங்களுக்கு பத்திக்க. அப்படி பிடிச்ச நெருப்புகள் இங்கே எத்தனை இருக்கிறது என்று எண்ணி எனக்கு காருடன் சொல்ல தெரியாது. ஆனால் கண்டிப்பாக இருக்க வேண்டும். டீ கடையிலிருந்து இதுவரை வர முடியும்னா இங்கிருந்து அடுத்த பயணத்தையும் உங்களால் தொடர முடியும் என்று நான் நம்புகிறேன். எந்த டீ கடையில் சாப்பிட்றீங்க அந்த டீயை நானும் சாப்பிடுவேன்னு அது அப்படி போயிடாதீங்க. நீங்கள் அந்த டீயில் சுவை சேர்த்தது இவங்க தான், இவங்களுடைய ஆர்வம் தான். இவங்க எந்த டீ கடையில் உட்காந்து குடிச்சிருந்தாலும் இங்கே வந்து சேர்ந்துருப்பாங்க. அதற்கு காரணம் நட்பு மட்டும் இல்லை, அவர்களுடைய ஆர்வமும், அவர்கள் தன்னுள் வளர்த்து கொண்ட திறமையும். அது இல்லாமல் இங்கே ஜொலிக்கவே முடியாது. இங்கே சாதி கிடையாது, மதம் கிடையாது, அதுதான் உண்மை. அதை சில பேர் மறுக்கலாம், ஆனால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இந்த விளக்கு அணைச்சாச்சுன்னா இங்கே ஜாதி கிடையாது. இங்கே தான் இதுதான் ஒரே மதம், ஒரே கதை, ஒரே ஒளி. இந்த இருட்டில் இது மட்டும்தான். அதனால தான் நாங்கள் சொல்கிறத ஜாக்கிரதையாக சொல்கிறோம். பதட்டமும் பயமும் இருக்கும். இங்கே பாலமகேந்திரா அவர்கள் சொன்னதாக சொன்னதை கேட்டு சொன்னார்கள். நான் நேரையே இருந்து கேட்கும் பாக்கியம். அவர் வந்து எனக்கு வாத்தியாரன்னு தெரியாது. நான் நண்பருங்க ரொம்ப இல்லை, என்ன பாலு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டுட்டு அப்புறமா தான் தெரியும். ஒரு ஆனால் அவர் இருக்கும்போதே எனக்கு தெரிஞ்சு வச்சு அவர் ஒரு வாத்தியார் தாங்கிறது. அந்த மாதிரி நிறைய பேர் என் வயசுக்காரர்களே இருக்கிறார்கள், எனக்கு கற்றுக் கொடுத்த வாத்தியார்கள், என்னை விட வயது குறைந்தவர்களும் இருக்கிறார்கள். கற்றுக்கொள்வதற்கென்று ஒரு தனி காலகட்டம் கிடையாது. வாழ்க்கை தொடர்ந்து கற்றுக்கொள்ள கொடுக்க முயற்சித்துத்தான் கொண்டிருக்கிறது. நாம் தான் கர்வத்தில் அதை உதாசீனப்படுத்துகிறோம் என்பதுதான் நான் உணர்ந்த உண்மை. இங்கே சில நேரங்களில் சில மனிதர்கள் என்று சொன்னபோது அது அதுக்கு உங்களுக்கு அருகில் இருக்கான்னு கேட்பாங்க. அதை யாரும் கேட்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஜெயகாந்தன் கேட்க மாட்டார். அதனால் அவர் நான் இதுக்கு ஒரு உதாரணத்துக்கே சொல்கிறேன். குருதி புனல்ங்கிறது வந்து ஈபா அவர்கள் எழுதிய ஒரு நாவலின் தலைப்பு. அவர்கிட்ட எதுக்கும் போய் கேட்டிருக்கேன், வருத்தப்பட்டு போகிறாரு அப்படின்ட்டு ஆள் விட்டு அனுப்பிச்சபோது, அது கம்பராமாயணத்தில் இருக்குது சார் குருதி புனல்ங்கிற வார்த்தை. எங்கிட்ட பர்மிஷன் கேட்குறது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. கிண்டல் அடிக்கிறாரா என்னன்னு கேளுங்க. அது யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நானும் யூஸ் பண்ணியிருக்கேன், அவருக்கும் சொந்தம்னு சொல்லி அனுப்பிச்சார் அவர். இந்த மாதிரி பெரிய மனிதர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். இந்த மேடையிலேயே நிறைய பேர் இருக்காங்க. அவர்களை பார்த்து வியத்தலும் இல்லைமே இகழ்தலும் இல்லைமேன்னு இருந்தாலே போதுமானது. நாங்கள் நன்றியுடையவர்களாக இருப்போம். அதற்கு மேலே எங்களுக்கு தனியாக நீங்கள் ஒன்றும் மரியாதை செய்ய வேண்டியதில்லை. எங்களை பார்த்து தயவுசெய்து வியந்து விடாதீர்கள். எங்களுடைய தவறுகளை எல்லாருக்கும் சுட்டி காட்டி எங்களை காட்டி கொடுத்துடாதீங்க. ஆனால் உணர்ந்துங்களா அதை நீங்கள் செய்யாமல் இருங்கள். அவ்வளவுதான், நான் அதைத்தான் சொல்ல முடியும். இங்கே இருக்கும்போது இந்த நான் கூட ராதானா ரதனா அப்படின்லாம் யோசித்தேன். நான் தசரதன்னு சுருக்கி ரதன்னு வச்சுக்கிட்டாரோன்னு அப்புறம் கேட்டேன். அவர் பேச்சிலிருந்தே தெரிஞ்சது அம்மாவுடைய பெயர் இருக்க வேண்டும் என்பதற்காக அதை வைத்து கொண்டிருக்கிறார். அவர் தாயாருக்கு என் வணக்கங்கள்.
ஒருத்தர் நிலாவை காட்டுவாங்க, ஒருத்தர் குரங்கு காட்டுவாங்க, நாய்க்குட்டியை காட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஜந்துவாக நான் பயன்பட்டிருக்கிறேன் என்பதில் எனக்கு பெருமை உண்டு. கண்டிப்பாக நல்லா சாப்பிட்டு வளர்த்துருக்காங்க, அதுதான் முக்கியம். அது எதை காட்டி ஊட்டுனாங்கன்றது இதில் கொஞ்சம் காட்சிகளை நான் பார்த்தேன். அது சொன்னது போல் அதில் யதார்த்தம் தெரிந்தது. பாடல் காட்சிகளை வைத்து படத்தை சொல்லிட முடியாது. எங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு கதை சொல்லுவதில் பெரிய தடங்களாக வருவதே இந்த இசை பாடல்கள் தான். அது சொன்னால் கோச்சுக்குவாங்க. இங்கேயே ரதனே கூட கோச்சுக்கலாம், இல்லை இந்த விழாவுக்கு காரணமானவர்கள் கூட கோச்சுக்கலாம். ஆனால் அதை எப்படி அந்த கதையுடன் கலக்க வேண்டும் என்பதற்கு மிக மிக சிறந்த திறமையாளர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. கதையும் கெடாமல் அது பாலச்சந்திரன் அவர்கள் அதெல்லாம் ரொம்ப பிரபாவமாக பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு வர்த்தகத்தில் நாம் செய்து கொண்ட ஒப்பந்தம், அதனால் அது தொடர்கிறது. இந்த பாட்டு எப்படிங்கிறத நான் சொல்கிறேன், தவிர எடுத்துக்க வேண்டாம். இப்போ முதல்ல டேப்பில் இருந்தது, ரெக்கார்டில் இருந்தது, அதுக்கப்புறம் டிஸ்காக மாறிச்சு. இப்போ டைரெக்டாக டிஜிட்டலி எல்லாருக்கும் போனாலும் விடாமல் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கும் போது அந்த வட்ட வடிவை காட்டி ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி தான் பாட்டும் இருக்கும். அது எதுக்காகங்கிறது எங்களுக்கே இன்னும் புரியல. இது நான் வந்து என்னமோ இப்போ வந்து பாருயா ஓரளவுக்கு வெற்றி வந்ததோ துமரில் பேசுகிறேன். இல்லைங்க, நான் 19 வயசுலேயே அதை சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் இவ்வளோ நாளாக காத்துட்ருந்தேன், என்றைக்காவது ஒரு நாள் அது குறைஞ்சிடும். எண்ணிக்கை குறைந்ததே தவிர பாட்டு போகவில்லை. ஆனால் யாருமே இதுவரையில் தமிழில் முழுமையாக ஒரு மியூசிக்கல் எடுக்கலைங்கிறது தான் உண்மை. இது எல்லா டைரக்டர்களுக்கும் சவால் இல்லை. ஒரு சின்னதாக சுருக்குன்னு கேட்டுவிட்டானா, இன்றைக்கி நம்ம போய் ஒரு மியூசிக்கல் எடுப்போம், நல்ல ஒரு மியூசிக்கல் தமிழில் வரணும். மியூசிக்கல் எடுக்கிறது அவ்வளோ சுலபமான காரியம் இல்லை. ஒத்திகை வேணும். ஒத்திகை செய்கிறதுக்கும் எல்லாரும் ஒத்துழைக்கணும். அது செய்யும் பொழுது தான் இது முன்னேற்பாடு. அது முன்னேற்பாடுன்னு சொல்லும்போது இந்த அரங்கத்தை பார்த்து நான் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்பொழுது கோவிட் அது போயிடும், இனிமே நல்லா நல்லபடியாக நடக்குங்கிறது நல்ல எண்ணம் தான், இல்லைங்கள. ஆனால் அஜாக்கிரதையாக தயவுசெய்து இருந்து விடாதீர்கள். அதற்கு முன்னுதாரணமாக நானே இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். நான் அஜாக்கிரதையாக அல்ல, முடிஞ்ச வரலும் ஜாக்கிர எங்கேயோ ஒரு இடத்துல விட்டுட்டேன். ஆனால் ஒன்று சொல்லிக்கொள்வேன், நான் நம்முடைய குப்பத்தில் மழை பெய்த பிறகு இடுப்பளவு தண்ணீரில் இறங்கி நடந்திருக்கிறேன். அங்கெல்லாம் வராதது அமெரிக்க ஏர்போர்ட்டிலோ துபாய் ஏர்போர்ட்டில் தான் எனக்கு வந்தது. அதனால் நான் அந்த ஊரை குறை சொல்கிறேன்னு இல்லை, எங்கேருந்து வரும்னு தெரியாது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, இப்போ இத்தனை பேர் பேசியிருக்காங்களா, அங்கே போய் மைக்கில் ஸ்ப்ரே அடிப்பீங்களான்னு, அதுவும் செய்யலாம். நான் செய்யலை, வேற மைக் கொடுத்துருக்கேன். ஆனால் செய்யலாம். அதெல்லாம் இங்கே செருப்பு போடுறத எப்படி கௌரவமாக நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்களோ, அந்த மாதிரி மாஸ்க் போடுறதையும் தயவுசெய்து கௌரவமாக நினச்சிருங்க. அதில் அசிங்கப்படாதீங்க. அழகு கெட்டுடும் நினைக்காதீங்க. உள்ளுக்குள்ளே அழகு இருந்ததுன்னா என்றைக்காவது அதை எடுக்கும்போது அது தெரியாமல் போயிடாதுங்க. அதனால் ஆரோக்கியம்தான் உங்களுக்கு அழகு. அதை நீங்கள் தயவுசெய்து எல்லாருக்கும், நான் ஏன் இப்படி மாஸ்க் போடுங்க மாஸ்க் போடுங்கன்னு கேட்குறேங்கன்னா, இந்த போதிய இடைவெளின்னு சொல்லி ஒவ்வொரு சீட்டை காலி பண்ணிவிடுவாங்க. எல்லா சீட்டும் நிரம்பி இருக்கணும்னா எல்லாரும் மாஸ்க் போட்டுருந்தா ஒரு வேளை விடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக. சுயநலம் என்று நீங்கள் சொல்லலாமே, நீங்கள் எல்லாம் நலமுடன் இருந்தால்தான் நாங்கள் வாழ்க்கையே நடத்த முடியும் என்பதுதான் உண்மை. எல்லோரும் நலமாக இருங்கள், எல்லோரும் வெற்றி பெறுங்கள். இதில் முக்கியமாக டைரக்டரை நான் பார்த்துருக்கேன், அப்புறமா தான் ஞாபகம் வந்தது எங்கே பார்த்தேன்னு. நல்ல உழைப்பாளி, குறுகிய காலத்தில் வந்து விட்டார்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவரை கேட்டால் தெரியும் எத்தனை வருஷமாக காத்துட்டு இருந்தேன் தெரியுமா பாரு. அதனால் எதுவுமே எனக்கு வியப்பாக இல்லை. திறமையாளர்கள் மிளர்ந்தே தீர்வார்கள். அவருக்கு வந்து என்னை தெலுங்கு பையன் நினச்சிட்டிங்க சார், நான் தமிழ் தான் அப்படின்னு இன்ட்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. இசைக்கே அந்த பாகுபாடே கிடையாது, திறமைக்கே கிடையாது அது. அதனால் நீங்கள் இன்னும் எல்லோரும் கன்னட பட மியூசிக் டைரக்டர்னு நினச்சிக்கிட்டோம், இந்தி பட மியூசிக் டைரக்டர்னு நினச்சிக்கிட்டோம். எதுவாக இருந்தாலும் உங்கள் தாய் நீங்கள் யார் என்பதை சொல்வார்.
உங்கள் பெயர் அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அதுதான் உங்களுடைய பலம். உங்களுக்கு தைரியம் கொடுத்த ரஹ்மானுக்கு நன்றி. ஏன்னா அவர் வேற மாதிரி சொல்லி உங்களுக்கு இந்த பக்கமே வராமல் பண்ணியிருக்கலாம், ஒரே வார்த்தையில். ஆனால் அதெல்லாம் செய்யாமல் உங்களுக்கும் அது செய்யலாம்னு சொன்னவர் எனக்கு தெரியும் அவரங்கிறதுனால சொல்கிறேன். நான் யாரையும் பற்றி பேசலை, பர்சனலாகவே எனக்கு தெரியும். மனமாற சொல்வார், இல்லைன்னா சொல்ல மாட்டார். அப்படிப்பட்டவர் உங்களை இங்கே இந்த மேடைக்கு மேடை வரை அனுப்பி வைத்தவர் அவரும் தான். அவருக்கும் நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும், சொல்லிட்டீங்க. முக்கியமாக இந்த ட்ரைடன்ட் ஆர்ட்ஸுக்கும் ப்ரொடியூசர் தயாரிப்பாளரின் தயாரிப்பாளருக்கும் என் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். இங்கே இருந்து மன நிறைந்த மனத்துடன் வாழ்த்திய இயக்குநர்கள் பலரும் வெற்றி கொடி நாட்டியவர்கள் தான். இருப்பினும் உங்களை தங்களில் ஒருவராக சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற நன்றியை நீங்கள் என்றென்றும் மறக்கக்கூடாது. நன்றி, வணக்கம்.